கவிதா எங்கம்மா? உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மண்டபம் புக் பண்ண போயிருக்கா. என்னம்மா சொல்ற? பின்ன என்னடா இப்படியாடா கவிதா கவிதான்னு கனவு காணுவே? போமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இல்லன்னு சொல்ல முடியாதுடா. உன் வண்டவாளம் எல்லாத்தையும் நித்யா ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டா. என்ன வசந்தா? அது ஒண்ணு இல்ல, இவன் தூக்கத்துல கவிதா கவிதான்னு புலம்பிட்டு இருந்திருக்கான். அத நம்ம நித்யா ரெக்கார்ட் பண்ணிட்டா, அதனால போனை புடுங்க பாக்குறான். நீங்களே பாருங்களேன். என்ன சொல்லுங்க சார். சார், நான் நடராஜுகிட்ட நாசுக்கா வேற மாதிரி சொல்லி பார்த்துட்டேன். அவன் கேட்குற மாதிரி தெரியல சார். அப்பீலுக்கு போயே தீருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். அப்பீலுக்கெல்லாம் போனால் தீர்ப்பு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. நடராஜு அப்பீலுக்கு போக விடாமல் பண்ணிட்டாலே போதும் சார், எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதில் யாரை பார்த்து காரியம் சாதிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன். சரிங்க சார், நான் வச்சிடறேன். சரி. என்ன இப்ப நீ எங்க இருக்கன்னு கரெக்டா சொல்லவா? இங்க சொல்லு பாக்கலாம். எவ்வளவு பந்தயம்? அது நீயே சொல்லு. என்ன வேணாலும். சரி, என்ன வேணாலும் எங்க சொல்லு பாப்போம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே
நீ இருக்கிற இடம் என் மனசு. ஹலோ ஹலோ ஹலோ, ரொமான்ஸ் பண்ற மூஞ்ச பாரு, தாங்க முடியலையே. ஜோதி வந்து நீ உட்கார்ந்து சாப்பிடு. வேணண்ணே, இருக்கட்டே. அது வேற ஒண்ணு இல்ல தம்பி, பசிச்சதா சாப்பிடணும்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க, அதனாலதான். உனக்கு பசிதா? அப்புறம் என்ன உட்கார்ந்து சாப்பிடு. போடுமா இன்னும் கொஞ்சம் குழம்பு குழம்பு சாப்பிடு சாப்பிடு. சிக்கன் பீஸ் கொடுங்க. உனக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ, எதுக்கு என் கிளம்பி மிதிக்கிற? அட வாங்காதவனே, அவ என்னமா நடிச்சு இவனை ஏமாத்துறா. நீ ஏதாவது பண்ண வேண்டியதுதானடா. என்னமா பண்றது? நீயும் நடிச்சு ஏமாத்துறா. இருந்தாலும் மூஞ்ச பார்த்தாலும் நடிக்கவே தோண மாட்டேங்குமா. இல்லைன்னா மட்டும் போய் வந்துருமாக்கும், ஏதாவது பண்ணி தொல்லடா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? அவங்கிட்ட நடிடானா, என்கிட்ட நடிக்கிறியா? கிடைக்காம கஷ்டப்படுவாள். பொண்டாட்டி மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? உன்னை மகனா பெத்ததுக்கு எனக்கு பெருமையா இருக்குடா, பெருமையா இருக்கு. குமார் தம்பி சொல்லுக்க, உன் மாப்பிள்ளை பத்தி நீ எதுவும் சொல்லலையப்பா. இந்த பாசம் உண்மையானது தானே? உங்களுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அது என்ன? இப்ப சொல்றேன் குமார், இதுக்கப்புறம் மதிய நாங்க சந்தேகப்படவே மாட்டோம். அப்போ இதுநாள் வரைக்கும் என்ன யாரும் நம்பல? நான் தான் பைத்தியக்காரி மாதிரி உங்க பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கேன். மதி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கமா, நான் இவங்க மனசை பண்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா மதி, இவ்வளவு நேரமா எவ்வளவு புண்படுத்துச்சு தெரியுமா? மதி நீ வா சாப்பிடலாம். இல்லப்பா, இன்னைக்கு நான் விரதம், நான் சாப்பிடக்கூடாது. அதான் சொன்னேல்லப்பா, தாலி தோஷம் இருக்குன்னு. வேடா கிட எந்திரி, போடுது போடு 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 போடுற. ஏண்டா பொண்டாடி, உனக்கா விரதம் இருக்க? நீ கறி சொத்து கலையிற என்ன ஜென்மடா? நீ போட, போய் வரதத்துல கலந்துங்க. போ மா, கூட்டு போமா, போட பேக் எடுத்துட்டு போ. நீ போமா, எடு பேக் எடு. போ போ. ஏமதி இப்படி சாப்பிட விடாம பண்ற?
இனிமே சாப்பாடு தூக்கம் நிம்மதி எதுவுமே இருக்காது. நீங்க பண்ண பாவத்துக்கு என் கண்ணு முன்னாடி அனுபவிப்பீங்க, அனுபவிக்க வைப்பேன். சத்தியம் சொல்லுமா? அவர் என் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு, நானும் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு பார்த்தா அவர் யாரோ ரஞ்சினி, மைத்திலி, மாலத்தின்னு பொண்ணுங்க பேரா சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறப்போ மத்த பொண்ணுங்களை நினைச்சிட்டு இருந்தா என்னால எப்படிப்பா தாங்க முடியும்? மாமா வணக்க. என்னடா
ரஞ்சனி யாரு? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஐயா, அவளை நான் அப்படியே விட்டேன் மாமா. ராஸ்கல்! வேண்டா, பொண்டாட்டி பக்கத்தில் படுத்திருக்கப்ப அடுத்த பேர் சொல்லி புலம்புற. மாமா பேசற, உன்ன மாதிரி ஒருத்தர மன்னிக்க கூடாது. தம்பி நீ பேசறக்கா, பேசுற அவ்வளவுதான். உள்ள போ, போன் சொல்றல. மதி, போமா, போய் படுத்துங்க. சரிங்கப்பா. ஜோதி அண்ணே, உள்ள போய் நோட் புக்கும் பேனா எடுத்துட்டு வா. டேய் உக்கார, உக்கார. அண்ணே, இந்த இனிமே மதிய தவிர வேற எந்த பொண்ணையும் நினைக்க மாட்டேன்னு விடியறதுக்குள்ள 10,000 தடவை இதுல எழுதுறேன், இல்ல உன் கைய உடைச்சிருவேன். எப்படி மாமா விடியறதுக்குள்ள எழுதுறது? அது எப்படி மாப்பிள, இன்னொரு பெண்ண நினைக்க தோணுது? உனக்கு கை வேணும்னா எழுது. ஜோதி அண்ணே, இவன் எழுதுறானு பாரு. சரிண்ணே. இல்ல இவன் கைய உடைச்சிரு. அண்ணே, கைய உடைச்சிருவா இல்ல தானே எடுத்துருவானே? உன் சௌகரியம், பாத்துக்க. டேய் எழுதுடா. டேய் மதி எழுத சொன்னா விதி எழுதுற. ஐயோ, நீ வேறையா? சும்மா அறியா? வாசல் நிக்க வைப்பீங்களா? உள்ள வாங்க. யார் நிமி? வந்து பாருங்க.